வணக்கம் உங்கள் மீனவன். வணக்கம் விண்டு விசர் மேன். ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நிகால் லைஃப் ஸ்டைல் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து என்ன பாருங்க, இது வந்து மஞ்சப்பாறை சொல்லுங்க, இங்க இருக்கிற மஞ்சப்பாறை சொல்லுங்க. தமிழ் நீங்க போட்டுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஹாய் மக்களே, இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து ஜேபிஆர் முட்டம் ஹார்பர். என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து காட்டுறேன். இவங்க எல்லாருமே பிஸியாக இருக்காப்புல. ஸோ விண்ட் விசர்மேன் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங். முட்டம் ஹார்பர்ல ஒரு வேற லெவல் சர்ப்ரைஸ் பண்ண போறோங்க. அதாவது நம்மள மகிழ்விக்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு நம்ம ஏதாவது சர்ப்ரைஸா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நம்மளோட சகோ யூடியூபர்ஸ், அதாவது சகோ யூடியூபர்ஸ் சொல்லலாம், சகோ யூடியூபர்ஸ் சொல்லலாம், நம்மளோட சகோக்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல ஒன்றிணைஞ்சு எல்லாரும் சந்திச்சு நிறைய சர்ப்ரைஸை பத்தின விஷயங்கள்லாம் நம்ம வந்து நிறைய வந்து வாட்ஸ்அப்ல வந்து கலந்துரையாடி அதுக்குன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஒரு மீட்டப் தாங்க வந்து வச்சிருக்கோம். ஸோ அந்த மீட்டப்ல நான் வந்து நம்ம ஊர் ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி போயிருந்தேன். ஸோ அங்கே யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாகை மீனவன், குமரி மீனவன், உங்கள் மீனவன், மீனவன் கார்த்தி, இந்த மாதிரி நிறைய பேரை வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி என்னோட யூடியூப் ஜேர்னியில நான் இது வரைக்கும் பார்க்காத ஃபிஷர்மேன் யூடியூபர்ஸ் எல்லாருமே நான் வந்து அங்கே வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது முதல் முறையான ஒரு சந்திப்பு வந்து உண்மையில் ஒரு வேற லெவல் ஃபீல் ஆனது. அதுவும் நம்மள மாதிரி ஃபிஷிங் கண்டென்ட் பண்ற நம்மளோட சகோ யூடியூபர்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்றிணைஞ்சு ஒரு போட்ல போய் வேற லெவலில் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனா வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருக்காது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம், நீங்களும் எங்கள் கூட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். மக்களே, பல நாள் வாட்ஸ்அப்பில் அவங்களோட குரலெல்லாம் கேட்டு அவங்கள நேரில் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அருமையான ஃபீலாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த ஒரு மீட்டப்பில் தவிர்க்க முடியாத காரணத்தினால நிறையா மீனவ யூடியூபர்ஸ், அதாவது நம்மளோட சகோக்கள் நிறையா பேர் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ நேம்லாம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேரில் யாராவது ஒருத்தருங்க விட்டுருவோம். அதனால் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாருமே வந்து நம்மளோட குழுவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் வரலாங்க. ஏன்னா நீங்கள் போன ஃபஸ்ட் டைம் ஒரு மீட்டப் போட்டிருப்போம், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த மீட்டப்பில் வராதவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ இப்ப எல்லாரையும் நம்ம சந்திக்கலாம். எல்லா ஏற்பாடையுமே பண்ணி வச்ச ஒரே ஆள் வந்து குமரி மீனவன். ஸோ ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி வந்து கன்னியாகுமரி ஜேபிஆர் முட்டம் ஜேபிஆர் முட்டம் ஹார்பருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ செம வாய்ப்பாக இருக்குது, நிறைய பேர் எங்கூட வந்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற போட்டில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஃபிஷர்மேன் வாய்ஸ், நம்ம வந்து நம்ம ஊர்லேருந்து எங்கே வந்திருக்கோம், ஜேபிஆர் முட்டம் என்ன தெரியும் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்திய பெருங்கடல் மீனவன் வணக்கம். நாகை மீனவன் வணக்கம். உங்கள் மீனவன் வணக்கம். விண்டு விசர் மேன். ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நிகால் லைஃப் ஸ்டைல்
வணக்கம் குமரி மீனவர். மக்களே, ஹார்பர் ரீசேனல் இருந்து இப்ப வந்து போட்டுக்குள்ள அவங்கவுங்க சேனல் நேம் சொல்லி உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. ஸோ உண்மையில வேற லெவல ஒரு ஹாப்பினஸா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டோ நண்பன் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சுக்க ஒரு அண்ணனை தாங்க பாத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணனால அவர் கூட ஒரு ஹக் பண்ணி அவர் கூட ஒரு என்ஜாய்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து நம்ம யாரெல்லாம் பாக்குறோம், யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விளாக் தாங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே டிசப்பாயிண்டா இருக்காது. ஸோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம சந்திக்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல் மீனவன்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஆழ்கடல் ஃபிஷிங்கில் பயங்கரமாக வேற லெவலில் வீடியோஸ் கொடுப்பாரு. ஸோ இப்போ வர அந்த பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு உள்ள வரவர் பார்த்தீங்க அப்படின்னா, வங்கக்கடல் மீனவன் அப்படிங்கிறவர் வந்து நான் இன்றைக்கி தாங்க, அதாவது அந்த மீட்டப்பில் தான் ஃபஸ்ட் டைமே பார்த்தேங்க. ஸோ அந்த மீட்டப்லேருந்தே ஒரு பயங்கர பாண்டிங் இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்தளவுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸு நமக்கு கிடச்சிருக்காங்க, அதே மாதிரி நிறையா பிரதர்ஸும் கிடச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை வாழ்நாளில் சந்திக்கிறது உண்மையிலே வந்து மறக்க முடியாத ஒரு வீடியோ அப்படிதாங்க சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம போட்டுக்குள்ளே எல்லாருமே வந்து என்ன பண்ண போறோம், போட்டை எடுத்துட்டு நம்ம வந்து கரையை தாண்டி வெளியே போக போறோங்க. வாக்கு கொடுத்துட்டோம், அதை வந்து என்ன பெரிய வேலையா இருந்தாலும் அதை மீறக்கூடாது அப்படின்னுங்கிறதுக்காக. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டே எங்களுக்கு. ஆமா, உண்மையாவே டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பா வந்து எல்லாருமே இருந்து பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை. அதனால வந்து நாங்கள் வந்துட்டோம். இந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை எப்படி பண்றோம், வித்தியாசமா பண்றோம் அப்படிங்கிறத தான் நீங்க உங்களுக்கு வந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரு இது. அதனால வந்து வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மக்களை, இப்போ நம்ம வந்து போட்டோட வீலஸில் வந்து போட்டோட ஸ்டேரிங்கை தாங்க பிடிச்சிருக்கோம். அதாவது இது வந்து நான் வந்து போட் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போலங்க, ஜஸ்ட் வீடியோவில் இந்த ஒரு கிளிப் இருக்கணுமே அப்படிங்கிறக்காக இது வந்து ஒரு சீனு தாங்க. இந்த மாதிரி தாங்க வந்து இந்த பெரிய பெரிய போட்டில் உள்ள வீலஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த ஒரு அனுபவம் வந்து ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நம்ம ஊர் போட்டை விட முட்டத்தில் இருக்கிற போட்டு ரொம்பவே பெருசாக இருந்துச்சுங்க.
முடியும். நான் வாங்கல மக்கள். இந்த ஒரு மீட்டப்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வாட்ஸ்அப்ல மட்டுமே வந்து வாய்ஸ் நோட்ல பேசிக்கிருந்த நிறைய சகோதரர்களை நான் அங்கே வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்துலேயுமே வந்து வானம் வந்து மழை பொழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மழை எவ்வளோதான் வந்திருந்தாலும் இந்த ப்ரோக்ராமை கண்டிப்பாக நம்ம நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து போட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ எங்கள் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஆண்டவன் முன்னியத்தில் வந்து மழை எல்லாமே விட்டுச்சு. எங்களோட பிளானிங் எல்லாமே சிறப்பாக பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சிறப்பாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாங்க பார்த்துட்ருக்கிறோம். ஸோ சிறப்பாக பண்ண விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் ஒரு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக தாங்க இருக்க போது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் என்ஜாய்மெண்ட் ஒரு பக்கமாக இருந்தாலும் நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறக்காக மதியான சாப்பாடுக்கு அதாவது கன்னியாகுமரி ஸ்டைலில் வந்து ஏதோ செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ஸ்பெஷலாக 3 பாறை மீன் வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த போட்டை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. தொழிலுக்கு எல்லா திங்ஸுமே ஏற்றி வச்சுருந்தோம், அதாவது ஐசி டீசல் எல்லாமே இந்த போட்டில் இருந்துச்சுங்க. ஸோ எங்களுக்காக இந்த போட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம இந்த ஒரே நாளில் வந்து நம்ம குமரி மீனவன் லீடன் தான் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அந்த மீனை என்ன பண்ணுறாங்க, எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம். இதைத்தான் சமைக்க போறோம். சமையல் ரெடியா இருக்கு. வந்து மீன் வெட்டிருக்காங்க. மீன் பாருங்க, மீன் வெட்டுற ஆள் யாருன்னு பாருங்க. வணக்கம், உங்கள் மீனவன். அப்புறம் அண்ணன் மதிக்காந்த அண்ணன் கத்தி வந்து எங்கன்னா நம்ம அமெரிக்காவில அரிய வகை அமேசான் காட்டுல இருந்து அப்புறமா வந்து புளி மொளம், அதாவது கிழங்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மரவள்ளி கிழங்கு. புளி மொளம் அப்படின்னா இந்த புளியும் இந்த மிளகாய் இருக்குல்ல, அதுவும் அடிஷனலா இருக்கும். நம்ம அந்த கிழங்கு கூட வச்சு அதை தொட்டு மருந்து பண்ணி சாப்பிடும் தெரியுமா? உண்மையில அந்த மவுத் வாட்டரி தான் இப்போ வருது. உண்மையில தரமா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்து அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கும் மவுத் வாட்டரி கண்டிப்பா வரும். மக்களே, நம்ம வந்து விண்ட் ஃபிஷர்மேன், அதாவது இந்த ஒரு வருஷத்துல ஒரு டிஸ்கவரி சேனல் அப்படிங்க, டிஸ்கவரி டீம் ஆபீஷியலா வந்து அப்படியே காட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த தாமரை கத்தல ஓடும் போது உண்மையில வேற லெவல் வந்து, அதே மாதிரி அந்த முட்டையை உடச்சு ஊத்துறது, நானுமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் சொல்லலாம் இருக்கேன். ஏதாவது நிறைய விஷயங்கள் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய சொல்லிருந்தேன். ஒரு நிமிஷத்துல ஒரு நிறைய விஷயத்தை காட்டுவாரு. கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க.
மக்களே, நீங்க எல்லாரையுமே வந்து சேனல்ல தனித்தனியா பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரே போட்ல எல்லாரும் மேல கடல் மேல போய் வேற லெவல்ல நிறைய சம்பவங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே வந்து நிறைய சர்ப்ரைஸும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் காத்திருக்கு அப்படின்னா சொல்ல முடியும். ஸோ மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.